வணக்கம் உலக தமிழ் மக்களே, இன்னைக்கு எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ எறா வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். 6 வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 வாணலில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா தக்காளி வதங்கி கொடுக்கும், அதனால் தக்காளி போட்டதும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எறாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எறாவை போட்டு வதக்கினதும் எறா பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. இது மாதிரி சுருண்டு வந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கலரிக்கலாம். இப்போ எறா வேகிறதுக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி 1 தட்டு போட்டு மூடி நல்லா வேகட்டும். நடுவில் நல்லா கலந்து கொடுத்து ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு 1 தட்டு போட்டு மூடிக்கிறேன். இப்போ எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பழங்க எண்ணெயெல்லாம் கக்கி எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு தோசை கூட சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பப்கார்ன், சிக்கன் குழம்பு, நெத்திரி பஜ்ஜி வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.